Hello friends, welcome to Chittu's Tamil Kitchen. In this video, we will see how பஞ்சாமிரதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பஞ்சாமிரதம் செய்யறதுக்கு 4 பூவம்பழம் எடுத்துக்கேன். பூவம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் கல்கண்டு சேர்த்துக்கலாம். 10 பேரிச்சம்பழத்தை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு சுத்து அரைச்சுக்கலாம். வாழைப்பழத்தை மசிச்சுக்கலாம். பூவம்பழத்தை கதளி பழம்னு சொல்லுவாங்க. நல்லா மசிச்சாச்சு. 8 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 4 வாழைப்பழத்துக்கு 8 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிக்சியில் அரைச்ச பேரிச்சம்பழத்தையும் கல்கண்டையும் சேர்த்துக்கலாம். மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் அரைச்சு சேர்த்திருக்கேன். நாலு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. சித்தூஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.